மயிலாடுதுறை மாவட்ட போக்குவரத்து காவல்துறை சார்பாக 35வது சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு கடந்த மாதம் 15/1/2024 முதல் இன்று 14/2/2024 வரை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சாலையில் பாதுகாப்பாக பயணம் மேற்கொள்ள வேண்டும், தலைக்கவசம் உயிர்கவசம் என்பதை வலியுறுத்தி தலைக்கவசம் அணிந்து பிரம்மாண்ட விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. காவிரி நகரில் துவங்கிய பேரணியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மீனா கொடியசைத்து துவக்கி வைத்தார். சாலை விபத்தால் கடந்த 2 ஆண்டுகளில் 1433 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், இதில் 304 பேர் இறந்துள்ளதாகவும், 1559 பேர் காயமடைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டு, சாலை பாதுகாப்பு குறித்து பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய விளம்பர பதாகை மற்றும் ஒலிபெருக்கி மூலம் விழிப்புணர்வு பாடல் வழியாக வாகனத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. சாலையில் வாகனத்தில் பயணம் செய்பவர்கள் விபத்தினை தவிர்க்கும் வகையில் சிக்னல் விதிகளை மதிக்க வேண்டும், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டக்கூடாது, சீட்பெல்ட் அணிந்து வாகனம் ஓட்ட வேண்டும் போன்ற விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளுடன் போக்குவரத்து காவல்துறை, வட்டார போக்குவரத்து துறை, குற்றவியல் போலீசார், வாகன விற்பனை நிலையங்கள், பொதுமக்கள் என 500 மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஹெல்மெட் அணிந்து இருசக்கர வாகனத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி சென்றனர். புதிய பேருந்து நிலையத்தில் முடிவடைந்த பேரணியில் நிறைவாக போக்குவரத்து காவலர் சதீஷ் என்பவர் போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து மயிலாடுதுறை மாவட்டத்தை விபத்தில்லா மாவட்டமாக மாற்ற வலியுறுத்தி தான் எழுதிய 4 பக்க வாகனம் நீ எந்த பக்கம் போகணும், சாலையில் உள்ள காவலரின் செய்கைகளை பார்க்கணும், வாகனம் ஓட்டும் முன்னே ஓட்டுநர் உரிமம் வாங்கணும் என்ற பாடலை பாடி விழிப்புணர்வு ஏற்படுத்தி அனைவரின் கவனத்தையும் பாராட்டையும் பெற்றார். அச்சங்களுக்கு இருந்தா வாகனங்கள் போகலோ, மன்றவனுக்கு இருந்தா எச்சரிக்கையா போகலோ, சதுப்பேர்களுக்கு இருந்தா சதுப்பேர்ந்தா வாகனங்களை நிறுத்தணும், தம்பி 4 பக்கம் வாகனம் நீ எந்த பக்கம் போகணும், 4 பக்கம் வாகனம் நீ எந்த பக்கம் போகணும், சாலையின் ஓரங்களில் எச்சரிக்கை சின்னங்கள், உத்தரவு சின்னங்களை பார்த்து வாகனங்கள் இயக்கணும். சாலை விபத்து இல்லா முதன்மை மாவட்டமா மயிலாடுதுறை நடப்பது மோதல், எதிர்பாராமல் நடப்பது விபத்து, எதிர்பார்த்த வாகனத்தை ஓட்டினால் விபத்து இல்லை, சீக்கிரமாய் கிளம்பி மெதுவாய் வாகனத்தை ஓட்டி பாதுகாப்பாய் செல்லவும்.